ஒரு சிங்கிள் செயின் நெத்தி சுட்டியை எப்படி சைட் செயின் நெத்தி சுட்டியை மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. என்னோட பிரைடுக்கு பார்த்தீங்கன்னா சைட் செயின் நெத்தி சுட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்க. ஆனால் அவங்களோட ஃபேமிலியில் இந்த நெத்தி சுட்டி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பீட்ஸ் செயின் வந்து எடுத்துட்டோங்க. அதில் சென்டரில் பிளாக் த்ரெட் வச்சு கட்டிட்டு ஊசியில் கோர்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஹேரில் வச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் செயினாக தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோங்க. அவங்க வந்து டபுள் செயினாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால டபுள் செயினாகவே வச்சு நாங்கள் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறோங்க. நெத்தி சுட்டியை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைட் செயினை ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட நெத்தி சுட்டியை வைக்கும்போது நல்லா அழகாகவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த ஐடியா அவங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க, ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றி வச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கான மேக்கப் கேட்ட என்னோட பிரைட் செட்டிநாடு கூரப்புடவையில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.